அப்படிப்பட்ட வசனத்தை பரிசுத்த தேவமாதா கேட்டவுடனே சுடு சாம்பலில் நுழுந்தி இருந்த அக்கினி பொறியூதி எறிந்தது போல வியாகுளம் அதிகமாய் அழற்றி சொல்லுவது, என் மகனே இன்றும் மால் எனக்கு கிடைத்தாறுதல் இதுதானோ? எனது தேவசுதனான உம்மை இழந்த ஜுவானி என்கிற சீசனை மகனாக அடைந்தேனோ? இத்தால் எனக்கும் உடைய பேருள் உள்ள சோகாக்கினி நீர் நூறுமோ? என்னுடைய தேவராசாவும் சீவானந்தமுமாயிருக்கிற உம்மை பார்த்தின் மனதடைகிற சந்தோஷம் ஜுவானியை பார்த்தடையுமோ? உம்முடைய நாமத்தால் என் பேர் புகழப்படுகிறது போல ஜுவானியாட் புகழப்படுமோ? உம்முடைய சொர்ண முகத்தால் என் முகத்துக்கும் கண்களுக்கும் வருகிற ஒளிவு ஜுவானியை கண்டு வருமோ? அதில்லையே இது தவிர என் மகனே நீர் மரணிக்கிற இந்த வேளையிலே உம்முடைய வாக்கால் ஒரு தயவின் வார்த்தை கேட்பேன் என்றிருந்த இடத்திலே தாயே என்றொரு வசனமாகிலும் சொல்லாமல் ஸ்திரியே என்றென்னை கூப்பிடுகிறீரோ? உம்முடைய தயவின் காந்தலால் எரிந்திருக்கிற தாயார் நான் அல்லவோ? உம்மை பெற்ற வயிறும் பாலூட்டின பயோதரங்களும் இதல்லவோ? உம்மோடே கூட திரிந்து கூட பாடுபட்டு உம்முடைய சகல வியாகுலங்களையும் அனுபவித்தழுதிருக்கிற தாயல்லவோ? இந்த நேசத்தை காண்பித்துமது மரண வேளையாகிலும் என்னை தாயே என்றழைக்க மனதா நீரில்லையே என்றப்படி பரிசுத்த தேவ மாதா வெகு வியாகுலப்பட்டு அழுதிருந்தார். ஆனால் கிறிஸ்தவர்களே, தமது மாதாவே தாயே என்றழையாத காரணமேதென்றால் தம்முடைய மரண வேளையிலே தாயே என்றழைத்த வசனத்தை கேட்டால் அந்த நேசத்தின் அக்கினி இருதயத்திலே வகுவாய்ப் பற்றி வியாகுலத்தாள் பிரார்னை தாங்கிக் கொள்ள மாட்டாமற் கூட சாகிரதாய் சோகமுண்டாகும் என்று அப்படியே அழைத்தியாதிருந்தார் என்றறியவும் இந்த வசனம் வசனித்ததன் பின் ஆண்டவர் சிலுவையில் வாதிக்கப்பட்ட வாதைகளால் இழைப்பும் தொய்வும் விடாயும் அதிகரித்து சரீரம் முழுவதும் காந்தலாய் மிடரும் நாவும் வெகுவாய் வறண்டு தாகமாயிருக்கிறேன் என்று நாளாம் வசனம் உரைத்தார். ஐயோ என் ஆண்டவரே, என் சீவனே, இன்று மக்கு தவனமாற்றுதோ